ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா ஹெல்த் அண்ட் பியூட்டி கேர். இன்றைக்கி நம்ம சேனலில் பொதுவாக கிழங்குகள் சாப்பிட்டாலே நம்ம குண்டாகிடுவோம்னு நினைப்போம். ஆனால் இந்த சக்கரவள்ளி கிழங்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒரு அற்புத கிழங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சக்கரவள்ளி கிழங்கின் மருத்துவ பயன்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சக்கரவள்ளி கிழங்கை நம்ம சாப்பிட்றதுனால பல்வேறு நன்மைகள் நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதனோட சுவையும் அபாரமாக இருக்கும், இனிப்பாகவும் வாசனையாகவும் இருக்கும். இது சாப்பிட்றது பார்த்திங்கன்னா அனைவருக்குமே பிடிக்கும். அதோட பல்வேறு சத்துக்களும் நிறைந்திருக்கு. சக்கரவள்ளி கிழங்கில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, பி, சி, இரும்பு சத்து, பொட்டாசியம் போன்ற பல்வேறு சத்துக்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல் நலத்திற்கும் சருமத்திற்கும் எலும்புகளுக்கும் மிகவும் பயனளிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக எல்லா வகை கிழங்குலையும் பார்த்திங்கன்னா கொழுப்பு சத்து அதிகமாகவே இருக்கும். ஆனால் இந்த சக்கரவள்ளி கிழங்கில் பார்த்திங்கன்னா கொழுப்பு சத்தே கிடையாது, அதிகளவு நார் சத்து தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனவே உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க சக்கரவள்ளி கிழங்கை ஒரு உணவாகவே எடுத்துக்கலாம். இதனால் பார்த்திங்கன்னா உடல் எடை கட்டாயம் குறையும். அது மட்டும் இல்லாமல் உடல் உள்ளுறுப்புகளில் பாதிப்பு ஏற்பட்டவங்க, வீக்கங்கள் இருக்கிறவங்க சக்கரவள்ளி கிழங்கை சாப்பிட்றதுனாலே உடல் உள்ளுறுப்புகள் பாதிப்பெல்லாம் சரியாகும். அதோட சக்கரவள்ளி கிழங்கில் இருக்கிற வைட்டமின் பி, சி மற்றும் நார் சத்து பார்த்திங்கன்னா நம் உடலுக்கு அதிகளவு சக்தியை தரும். மேலும் இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியையும் கொடுக்கும். மேலும் நுரையீரல் பிரச்சனையால் சிலருக்கு பார்த்திங்கன்னா மூச்சு விடுறதில் சிரமம் ஏற்படும். இதை மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்டாலே போதும், நுரையீரல் பிரச்சனை சரியாகும், அதோட மூச்சு திணறலும் சரியாகும். சக்கரவள்ளி கிழங்கில் இருக்கிற வைட்டமின்களும் மினரல்களும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலில் உள்ள அனைத்து உள்ளுறுப்புகளையும் நல்லா செயல்பட வைக்கும். அதோட வயிற்றில் இருக்கும் அல்சர் புண்ணையும் குணப்படுத்தக்கூடியது. இதனால் நாள்பட்ட அல்சர் புண்ணாலையும் குடல் புண்ணாலையும் கஷ்டப்படுறவங்க தொடர்ச்சியாக சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்டாலே போதும், எப்பேற்பட்ட புண்ணாக இருந்தாலும் சரியாகிடும். கிழங்கு வகைகள்லேயே அதிக சத்துக்கள் நிறைந்த கிழங்குன்னு பார்த்தோன்னா அது சக்கரவள்ளி கிழங்கு தான். இதை நம்ம பல்வேறு இடங்களில் பார்த்துருந்தாலும் இதை அதிகளவு சாப்பிடவே மாட்டோம். ஆனால் இந்த சக்கரவள்ளி கிழங்குகளோட பயன்கள் தெரிந்தால் நம்ம விடவே மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எளிதில் கிடைக்கக்கூடிய, சுவையாக இருக்கக்கூடிய, மேலும் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டிருக்க இந்த சக்கரவள்ளி கிழங்கு நம்ம தொடர்ச்சியாக சாப்பிட்றதுனால இதயம் பாதுகாப்பாக இருக்கும், அதோட இரத்தத்தையும் சுத்தப்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும். சக்கரவள்ளி கிழங்கில் இருக்கிற வைட்டமின் சி சத்துக்கள் பார்த்திங்கன்னா சளி மற்றும் காய்ச்சலை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ்களிலிருந்து நம்ம பாதுகாக்க செய்யும். அது மட்டும் இல்லாமல் எலும்புகளையும் வலிமைப்படுத்தும், செரிமான பிரச்சனையை சரி செய்யும், அதோட இரத்தத்தையும் சுத்திகரிக்கும். மேலும் உடலில் ஏற்படுற காயங்களை விரைவாக ஆற செய்கிறதுல இந்த சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்டாலே போதும். அது மட்டும் இல்லாமல் புற்றுநோய் செல்களை உண்டாக்கும் நச்சுக்களையும் எதிர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த சக்கரவள்ளி கிழங்கில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ச்சியாக சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்றவங்களுக்கு பற்கள் எலும்புகள் பலப்படும். நம்மளுடைய உடலுக்கு பார்த்திங்கன்னா இரும்பு சத்து அதிகளவு தேவைப்படும். இந்த சக்கரவள்ளி கிழங்கில் இருக்கிற இரும்பு சத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலில் இரத்த உற்பத்தியை அதிகரிக்க செய்யும். இதனால் இரத்த அழுத்தம் குறையும், மன அழுத்தத்திலிருந்து விடுபட முடியும், அதோட நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுனால உடலில் எல்லா உறுப்புகளும் அதனுடைய செயல்பாடுகளை கரெக்டாக செய்யும். இதனால் பார்த்திங்கன்னா உடலில் பல்வேறு நோய்கள் வராமலும் நம்ம தடுக்க முடியும். சிறுநீரகங்கள் செயல்படுறதுக்கு முக்கிய சத்தாக இருக்கிறது பொட்டாசியம். மேலும் இந்த பொட்டாசியம் சத்து பார்த்திங்கன்னா சிறுநீரகத்துக்கு மட்டும் இல்லாமல் இதய துடிப்பு சீராக இருக்கிறதுக்கும் நரம்பு மண்டலம் சீராக செயல்படுறதுக்கும் ரொம்ப அவசியமாக இருக்குது. இந்த பொட்டாசியம் சத்து பார்த்திங்கன்னா இந்த சக்கரவள்ளி கிழங்கில் அதிகளவு நிறைந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதனால் பார்த்திங்கன்னா இதயம் வலுவாக இருக்கும், அதோட சிறுநீரகங்களும் நன்றாக செயல்படும். மேலும் தசை பிடிப்பு, வீக்கம் போன்றவற்றை சரிப்படுத்தக்கூடியது இந்த சக்கரவள்ளி கிழங்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you, friends.